Hi dear students, 10th standard science lesson 2 optics. In the lesson la QR code vinakala paathirukkom. In the video la 10th problem la paaka porom. Ipa kanakku poyidalam. Oru porulanadu covalence il irundhu f by 2 tholaivil vaikkum bodhu bimbam anadhu indha bimbam anadhu maay bimbama mey bimbama appdin kandupidikka porom. அதே நேரத்துல பொருளை விட சிறியதா இல்ல பொருளை விட பெரியதா அப்படிங்கறதையும் இந்த கணக்குல நம்ம பார்க்க போறோம். இப்போ கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கிறது குவிலன்ஸ். இப்போ நம்ம குவிலன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குவிலன்ஸினுடைய மையம் லென்ஸ் மையம் அதாவது ஆர்டிகல் சென்டர் இது பிரின்சிபல் ஆக்சிஸ் முக்கிய அச்சு. Lens has a two focus. ஒரு லென்ஸ் ங்கிறது ரெண்டு குவியத்தை கொண்டிருக்கும். இது குவியம் 1 F1 அப்படினு எடுத்துக்கோம். இது லென்ஸ்னுடைய மையம் P. P க்கும் F1 க்கும் எவ்வளவு லெந்தோ அதே லெந்த் தான் இந்த சைடும். இப்ப சப்போஸ் 4 சென்டிமீட்டர் அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா அதே போல அந்த பக்கமும் 4 சென்டிமீட்டர் தான். So F2 P க்கும் F1 க்கும் இடையில உள்ள தொலைவை focal length அப்படினு சொல்லுவோம். அதாவது குவிய தொலைவுனு சொல்லுவோம். அத நம்ம small f னு எடுத்துக்கலாம். இப்போ பொருளானது எங்க வைக்கப்படுது? F by 2 ல வைக்கப்படுது. அப்போ P க்கும் F1 க்கும் இடையில உள்ள தொலைவு F. அப்ப F by 2 தொலைவில் வைக்கப்படுதுனா அப்ப சரியாக பொருளானது இந்த இடத்துல இருக்கறதா நம்ம எடுத்துக்கலாம். பொருளானது P க்கும் F1 க்கும் இடையில இருந்துச்சுனா பிம்பமானது பொருளிற்கும் பக்கத்திலே வந்து விழும். அதுவும் நேரான மாய பிம்பத்தை உருவாக்கும். அப்ப கண்டிஷன் என்ன? P க்கும் F1 க்கும் இடையில பொருள் இருந்ததுனா பிம்பமானது பொருளிற்கும் பக்கத்திலே உருவாகும், நேரான மாய பிம்பத்தை உருவாக்கும். அப்ப மாய பிம்பம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிஷனை வச்சு. இப்போ லென்ஸ் சமன்பாடுக்கு போவோம். 1 by f is equal to 1 by v minus 1 by u. 1 by v அப்படிங்கிறது 1 by minus v னு எடுத்துக்கலாம். ஏன் minus v எடுத்துக்கிறோம் அப்படினா பொருள் இருக்கும் பக்கத்திலே பிம்பம் விழுகிறதுனால அப்ப பிம்பத்தின் தொலைவு v லெஃப்ட் சைடு அதாவது எந்த எதை அளக்கறதா இருந்தாலும் லென்ஸினுடைய மையத்தில இருந்து அளக்குவோம். இல்ல ஆடி எடுத்துக்கிட்டா ஆடியினுடைய மையத்தில இருந்து அளக்குவோம். அதே போல லென்ஸ்ல இருந்து மையத்தில இருந்து இடதுபுறமாக பொருளின் பக்கம் அளக்கும் பொழுது அதுக்கு மைனஸ் வி. அதே போல ஃபார்முலா உள்ள மைனஸ் 1 பை யூ. யூ என்பது பொருளின் தொலைவு, அதுவும் லெப்ட் சைடு தான் இருக்கு. இது அளக்கும் போது அதுக்கும் நம்ம மைனஸ் குறியீட்டை போட்டுக்கிறோம் கார்டீசியன் குறியீட்டுபடி. இப்போ 1 பை மைனஸ் வி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 பை யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 by minus v plus 1 by u க்கு பதிலா பொருளின் தொலைவு, பொருள் எங்க வைக்கப்பட்டிருக்கு? f by 2 தொலைவில் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப u க்கு பதிலா f by 2 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதும். அடுத்து இப்போ இத மேல கொண்டு வரோம். இப்போ 1 by v is equal to 1 by minus v plus the two reciprocal change ஆகும். 2 divided by f. அப்ப 1 by f is equal to 1 by minus v plus 2 by f. then இப்ப minus 1 by v equal to வந்து கொண்டு வரோம். 1 by f equal to வந்து கொண்டு வரோம். 1 by minus v இந்த பக்கம் வந்துனா 1 by plus v is equal to 1 by f equal to வந்து கொண்டு வரோம் minus 1 by f plus இந்த 2 by f. 2 by f. f 1 by v is equal to f minus 1 plus 2. Therefore, minus 1 ல plus 2 பிட்டா 1 by f. Therefore, reciprocal change. 1 by v is equal to 1 by f. Therefore, v is equal to f. அப்போ, பிம்பத்தின் தொலைவு என்பது இந்த குவிய தொலைவுக்கு சமமா இருக்கு. பிம்பத்தின் தொலைவு v என்பது
distance of the image is equal to focal length. அப்ப v யும் f உம் சமமா இருக்கு. f னா இது இந்த இடம். அப்ப இந்த இடத்துல பிம்பமானது உருவாக்கப்படுது. பிம்பமானது இந்த f ல உருவாக்கப்படுது. அப்படிங்கறத தெரிஞ்சிட்டோம். அப்ப v is equal to f. அடுத்து இது பொருளை விட பெரிதா சிறிதா அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு எடுத்துக்கலாம். m is equal to v by u. பிம்பத்தின் தொலைவிற்கும் பொருளின் தொலைவிற்கும் இடையே உள்ள விகிதம். The distance of the image to the distance of the object. Therefore, m is equal to v க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? v க்கு பதிலா f னு கண்டுபிடிச்சுக்கோம். f போட்டுக்கலாம். u க்கு என்ன? அப்படினா ஆல்ரெடி u க்கு u ங்கிறது f by 2 பொருள் இருக்கும் தொலைவு. f by 2. இப்போ f ம் f ம் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 2 ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் ஆகும். m is equal to 2. அப்ப உருப்பெருக்கம் என்பது ரெண்டு மடங்கு பொருளை விட ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு. இந்த பிம்பம் பிம்பம் மாய பிம்பம் பொருளை விட இரண்டு மடங்கு பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக கிடைக்கிறது. அதுதான் இந்த வினாவிற்கான ஆன்சர். ஆன்சர்ங்கிறது என்ன? மாய பிம்பம் பொருளை விட இரண்டு மடங்கு பெரிதாக்கப்பட்ட, அதாவது மேக்னிஃபிகேஷன் பண்ணப்பட்ட ஒரு பிம்பம் நம்மளுக்கு கிடைக்கிறது. தேங்க்யூ.